இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திருஷ்டிகளை போக்கக்கூடியது, எதிரிகளை போக்கக்கூடியது, யம பயத்தை நீக்கக்கூடிய அற்புதமான கழுகு கண், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் அது கழுகு கண்ணா என்ன? இந்த கழுகு பார்வை அப்படின்னு சொன்னாலே எதையும் தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய சக்தி அந்த கழுகு பார்வைக்கு உண்டாம். பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்ம யோசிக்காத ஒவ்வொரு விஷயம் பண்ணோம், அந்த யோசிக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கழுகு கண்ணுக்கு உண்டு. அதுவே இந்த திருஷ்டிகளையும் போகக்கூடிய சக்தி உண்டு. நீங்கள் இதை மைன்யூட்டாக பார்த்துலன்னா புரியும். வீட்டினுடைய வாசல் பகுதியில் அப்படி இல்லைன்னா வியாபார ஸ்தலங்களில் இந்த கழுகு கண், அதை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இது எப்படி சார் கழுகு கண்ணு? எப்படி அழகாதருடைய அந்த கண்ணை மட்டும், ஒற்றை கண், அந்த கண்ணை மட்டும் அழகாக கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷ பார்வை. நிறையா பேர் செல்ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக கூட வச்சுக்கலாம். அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த கழுகு பார்வை திருஷ்டிகளை போக்கும். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருந்தால் அந்த குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய சக்திகள் கொண்டாடுவார். அதே சமயத்தில் வீட்டுக்கு வரக்கூடியவா அந்த கழுகு கண்ணை பார்க்கும்போது அவளுடைய சிந்தனை அந்த இடத்துல ஒருமுகப்படுத்தப்படுறது, வீட்டு மேலே அந்த கவனத்தை மாற்றுறது. அந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருஷ்டிகள் நம்ம பேரில் வைக்க மாட்டோம். இது என்னமோ ஒரு லாஜிக்காகவே தெரியலையே, இது எப்படி லாஜிக்காக தெரியலையே? லாஜிக் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கோம். அரசியலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அரசியலில் நம்மளுடைய தாயாருக்கு அரசியலை பற்றி தெரியாது, நம்மளுடைய தாயாருக்கு பிஸ்னஸை பற்றி தெரியாது, எம்பிஏ எல்லாம் படிக்கலை. ஆனால் அம்மா வாக்கு வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்படியாப்பா ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், பகவான் இருக்கார், நீ வேணால் பாரு, உனக்கு நல்ல காலம் பிறக்கும், நீ வேணால் பாரு, உனக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும், திடீர்னு இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு நல்ல செய்தியோடு நீ வருவப்பாருன்னு சொல்லுவான். லாஜிக்கே இருக்காது, ஆனால் அது நடக்கும், மனசில் ஒரு திருப்தி தரும். அதே மாதிரி மயிலை பார்த்தோன்னா, மயில் இருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அழகு மனசில் ஞாபகம் வரும். இயற்கையை பார்த்தோன்னா இயற்கையுடைய தன்மைகள் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போன்று தான் அந்த கழுகு கண். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் தரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரம். நன்றி.